ஹலோ ரிவான் ஹிடாச்சி நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் ஹிடாச்சி இன்வெர்டர் ஸ்பிலிட் ஏசி எக்ஸ்பேடபிள் ப்ளஸ் இந்த விடையில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிளாக இருக்குது பார்க்கலாம் ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன்ஸில் அவைலபிள் இருக்குது இந்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏர் கண்டிஷனரில் ட்வெண்ட்டி ஃபோர் மீட்டர் லாங் ஏர் த்ரோ வந்து கிடைக்கும் இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ணுற ப்ளேஸ்லேருந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் லாங் டிஸ்டன்ஸில் நம்ம நின்னால் கூட நமக்கு ஏர் த்ரோ வந்து நல்லா கிடைக்கும் ரூம் ஃபுல்லாகவே கூலிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா ப்ராண்ட் ஏர் கண்டிஷனரும் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க மற்ற ப்ராண்ட்ஸ் யாருமே அந்த குவாலிட்டி ஸ்கோரை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க பட் ஹிட்டாச்சி பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க இதில் ஃபார்ட்டி த்ரீ குவாலிட்டி டெஸ்ட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இதில் பென்டா சென்சார் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து எப்படி இருக்கோ அது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூமில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஹேம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க ஏசி கூலிங் ஏற்ற மாதிரி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம ஏசி என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் கம்ப்ரஸர் ஸ்டேபிளான ஸ்பீடில் ரன் ஆகிறதுக்காக ஸ்டெப்லஸ் கம்ப்ரஸர் கண்ட்ரோலில் வந்து கூத்துருக்காங்க இதில் சூப்பர் ஃபின் மெஷ் ஃபில்டர் ஆன்டி டஸ்ட் ஃபில்டர் எஸ்டி ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது இது நம்ம ரூமில் இருக்க டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் இதில் ஆட்டோ க்ளீன் பங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஏசியோட ஃபில்ட்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணும் ஃபில்டரை எப்போ க்ளீன் பண்ணணும்னு இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் அப்போ நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க எதனால காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க காப்பர் வந்து லோ பாவதான் காப்பர் காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம் ஏர்ல இருக்க மாசஸ் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டன்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியில் சூப்பர் ஸ்லிட் ஃபின்ஸ் இருக்கு இந்த ஃபின்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் பார்த்துருப்பீங்க ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்பி கம்மியாக இருக்கும் அந்த ஃபின்ஸோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டு அந்த ஃபின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும் அதே கான்செப்ட் தான் இங்கே ஏசியிலேயே கொண்டு வந்திருக்காங்க யூசர்ஸ் வந்து ஏசியாக டிஃப்ரெண்ட் டியூரேஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஏசி நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் பகலில் மட்டும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏசி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓட்டிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏடிஎம்லலாம் பார்த்திங்கன்னா ஏசி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கும் அப்போது அந்த ஏசியில் ஜென்ரேட் அவர் ஹீட்டை இந்த ஃபின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம் இந்த ஏசி நீங்கள் நார்மல் யூசேஜும் பண்ணலாம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரன் பண்ணலாம் அவுடோர் யூனிட்டில் த்ரீ எம் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க அவுடோர் யூனிட்டை நம்ம வெளியே வைப்போம் மழை பஞ்சா துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அவுடோர் யூனிட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கோடிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸா சென்சார் கொடுத்துருக்காங்க இந்த சென்சாரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவுட் டோரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்டோரில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனரில் ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் எஸ்பாண்டபிளான பார்க்கலாம் இந்த ஏசி ஒரு ஆட்டோ கன்வர்டபிள் ஏசி நீங்கள் ஹிடாச்சில் ஒன் டன் ஏசி வாங்கிங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் ஒன் பாயிண்ட் ஒன் டன் வரையும் இருக்கும் இதுவே ஹிடாச்சில் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வாங்கினீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டன் வரையும் இருக்கும் அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுனா இது எஸ்பாண்டபிள் நல்லா தான் கன்வெர்ட் ஆகுது இந்த எஸ்பாண்டபிள் வந்து எப்படி இருக்காங்கன்னா உங்கள் ரூம்ல எவ்வளோ பேர் இருக்காங்களோ ஏசி ஆட்டோமெட்டிக்காக சென்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான குழுவை ஆட்டோமெட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும் இதில் டுவெண்ட்டி டூ பெர்ஜில் இருந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் ஹிட்டாச்சி ப்ராடக்ட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கேஸ் சார்ஜிங் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க மற்ற ப்ராண்டஸ்லாம் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி தான் கொடுப்பாங்க ஹிட்டாச்சி ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க வாரண்ட்டி வைஸ் பார்க்கும்போது சூப்பர் ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒருத்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட் வரையே குவாலிட்டி வந்து இருக்கும் அதனால் இந்த ஏசியை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது நார்மல் பிரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசியோட அமேசான் லிங்க் ஃப்ளிப்கார்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்